ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் பட்டை தீட்டப்படுறது, அந்த பட்டை தீட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கேசட் கேட்க கேட்க தான் அவங்களோட ஆள் மனசு வந்து சொல்லும், என்ன தெரியுங்களா, கண்டிப்பாக உன்னால் முடியும், நீ டைமண்ட் ஆயிடுவா, அது ரொம்ப ஈஸி அப்படின்னு தோணும். நம்ம கேசட் கேட்கல, ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலினா நம்மளோட ஆள் மனசு சொல்லும் இதெல்லாம் கஷ்டம், ஆறு லெக்கில் இவ்வளோ வால்யூம் கொண்டு வரதா ரொம்ப சிரமம்னு சொல்லும். அப்போ எந்த மனசு சொல்கிறத நம்ம கேட்கணும்னா ஃபங்க்ஷன்லேயும் எஸ்ஓபிலையும் நிறைய டூல்ஸு புக்ஸ் படிக்கிறதுலையும் அப்போ நம்மளோட மனசு சொல்லும் பார்த்தீங்களா, அதை கேட்டாவே போதுங்க, அதுதான் பாசிட்டிவான எனர்ஜி. இந்த மாதிரி அந்த வைரத்துக்கு உண்டான குணத்தில் அந்த பாசிட்டிவான எனர்ஜி ப்ரிப்ரேஷன், நம்ம அடுத்து நம்ம டீம் எப்படி கொண்டு வர போகிறோங்கிற அந்த ப்ரிப்ரேஷன், ஸோ இதெல்லாம் இருந்தாகணும். அதுதான் வைரத்தை வந்து பட்டை தீட்டுற மாதிரி. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வைரத்தோட நிறம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி நமக்குன்னு ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கணும், நம்ம டீமை எத்திக்ஸாக தான் கொண்டு வரணும், 100% பின் ஈகிளாக தான் கொண்டு வரணும், ஸ்ட்ராங்காக எத்திக்கலாக கொண்டு வரணும், நம்ம எப்படி முன்னேறணுமோ அதே மாதிரி டீமை மாற்றணும் அப்படிங்கிற அந்த எத்திக்ஸ், இது மூணு மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுங்க. இந்த டைமண்ட் ஆகிறது அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லாத்தாலையும் முடியும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தரம் இந்த மாதிரி ஸ்டேஜில் பார்க்கும்போது புது டைமண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ஒவ்வொரு புது டைமண்ட்ஸ் பார்க்கும்போதும் உங்களுக்குள்ளே என்ன தோணுது, இது அவங்களுடைய நேரம், நம்மளோட நேரம் எப்போ வரப்போகுதுங்க, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த நேரம் வருமா வராதா, கண்டிப்பாக முடிவெடுங்க. இங்கே இருக்கிற அத்தனை பேர்த்தாலையும் டைமண்ட் ஆக முடியும். கோ கேம், தேங்க்யூ. ஸோ பேக் டு மை ஹஸ்பண்ட்.